இந்த மரத்துக்கு பேர் தான் கருங்காலி மரம். மேக்ஸிமம் வந்து கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லி யாரும் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மரம் வந்து ரொம்ப அபூர்வமான மரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தோட ஆற்றல் சக்தியானது அப்படிங்கிறது இந்த மரத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷலாக மின்காந்த ஆற்றலை சேமிக்கிற திறன் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மர துண்டுகளை பார்த்திங்க அப்படின்னா கோவில் குடமுழுக்கின் போது வந்து கலசத்தில் இந்த மரத்தோட துண்டுகளை வந்து போடுவாங்க அப்படின்றாங்க. இந்த மரத்துக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கிற ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மரத்தால் செய்யப்பட்ட சிற்பங்களை வீட்டுக்குள்ளே அப்போலாம் வந்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அக்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜமீன்தார் இந்த மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நடக்கிற கைத்தடி இருக்கு இல்லையா வாக்கிங் ஸ்டிக், இந்த கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வாக்கிங் ஸ்டிக்கை தான் வந்து பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து இந்த கெட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க, அவங்களாம் கூட இந்த கருங்காலி மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் வந்து தானியங்களை வந்து இப்போ தான் நம்மளாம் மிக்சி பயன்படுத்துகிறோம், அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தானியங்களை வந்து உலக்கையில் தான் கொடுத்துவாங்க. அந்த உலக்க கூட இந்த கருங்காலியில் செய்யப்பட்ட உலக்கை தான் ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலியில் செய்யப்பட்ட உலக்கைகளை தான் பெரும்பாலும் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்து பல் வளர்கிற பருவத்தில் இருக்கும்போது இந்த மரத்தாலான கட்டையில் தான் மரப்பாச்சி பொம்மைகள் செய்வாங்க அப்படின்றாங்க. அப்போலாம் வந்து இந்த காற்று கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கு குழந்தைக்கு வந்து தேவையான கால்சியம் சத்து கிடைக்க இதுக்கெல்லாம் வந்து இந்த கருங்காலி மரம் ரொம்பவே வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருங்காலி மரம் வந்து செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற நற்குணங்களை பெற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் நிழலில் அமர்றது ரொம்பவே நன்மை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் வந்து இந்த மாதிரி இந்த கருங்காலி மரத்தை பற்றி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இவ்வளோ விஷயங்கள் இந்த கருங்காலி மரத்தை பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.